ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் டு த ஸ்பைசி செஃப். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகி சேமியா ஸ்பைசி. இது செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த ராகி சேமியாவை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க ராகி சேமியா செய்ய தேவையான பொருள். நான் 200 கிராம் ராகி சேமியா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துக்கலாம். தேவையான அளவு கருகாப்பில், 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ராகி சேமியா செய்ய தேவையான பொருள் இவ்வளோதாங்க. இப்போ நம்ம ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ராகி சேமியா செய்கிறதுக்கு முன்னாடி ராகியை 2 நிமிஷம் தண்ணியில் உப்பு சேர்த்து ஊற வைக்கணும். நான் இப்போ ராகி சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 மினிட்ஸ்க்கு மேலே ராகி சேமியா ஊற வச்சிடாதீங்க, ஏன்னா ராகி சேமியா வந்து உங்களுக்கு குழஞ்சி வந்துடும். அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி லைட்டாக கலக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ராகி சேமியா 2 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த ராகி சேமியாவை எடுத்து இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ இந்த ராகி சேமியாவை இட்லி தட்டுக்கு மாற்றிடலாம். தண்ணி நல்லா ட்ரை பண்ணிடுங்க. நல்லா ட்ரை பண்ணி மேலால் தூவி விட்டுருங்க. அப்போ தான் ராகி சேமியா நல்லா வேகும். இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக தூவி விட்டாச்சு. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ராகி சேமியா ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. அப்போ தான் மேலால் இருக்க ராகி சேமியாவும் சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இட்லி குண்ட மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ராகி வெந்துருச்சான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ராகி ஸ்மெல் சூப்பராக வருது. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க ராகி வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு ராகி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்க, ராகி சேமியா இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும், ரொம்ப கொலையை விடக்கூடாது. வாங்க இப்போ ராகி சேமியா எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்னைக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். கடலெண்ணெய் சேர்த்தனா ராகி சேமியா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வணக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருகாப்பில் வரமிளகாய் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ராகி சேமியா ஊற வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்ததை ஊற வச்சுருப்போம். அதனால் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தனா போதும். வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த ராகி சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ராகி சேமியா எண்ணெயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். 1 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ
அப்போதான் காரம் உப்பு எல்லாமே சேமியாவில் ஒட்டும். பாருங்கள் ராய் சேமியா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ராய் சேமியாவை இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ராய் சேமியா ஸ்பைசி ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ராய் சேமியா ஸ்வீட் செய்யலாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.